மகாலட்சுமி, நேத்து உங்க அண்ணன் ஜவுளி கடையில பார்த்தேன். உனக்கு பிறந்த நாளுன்னு சொன்னாரு. எனக்கு உன்னை பார்க்கணும் போல ஆசையா இருந்தது. அதுதான் வந்த. ஏமா அங்கே நின்னுட்டு இருக்க? வா. ஏமா தயங்குற? வாமா வந்து உட்காரு. ஏமா கால அடிபட்டுருச்ச? எங்கே எங்க பாக்கலாம்? இவ்வளவு அழகான பொண்ணுக்கு காலு நொண்டி. இல்லை இல்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உட்கார்றாதா. உன்னுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய அன்பளிப்பு. வேண்டாங்க, இதெல்லாம் எங்க அண்ணனுக்கு பிடிக்காது. பயப்படாதம்மா, உங்க அண்ணன் ஒன்றும் சொல்ல மாட்டார். வாங்கிக்கிறாதா ப்ளீஸ். உங்க முகத்தை பார்த்தா மறுக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அப்போ வாங்கிக்க. ரொம்ப நன்றி. எங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளி இங்க வந்தா நான் உள்ளே ஓடிடுவேன். அவங்களோட பேசவே எனக்கு பிடிக்காது. ஆனா உங்ககிட்ட மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு. ராதா, யாரும் அது? அம்மா, இவங்கதான் மகாலட்சுமி. ஓ, மகாலட்சுமியா? உன் முகத்துக்கு பேரு ரொம்ப பொருத்தமா இருக்குமா. இன்னும் கல்யாணம் ஆகல போல இருக்கு. அம்மா, என் பிறந்த நாளுக்கு இவங்க இதை பரிசா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்குமா? பரவாயில்லைங்க, நான் போயிட்டு வர்றேங்க. இருங்களே, அண்ணன் வந்துடுவாரு, அவரையும் பார்த்துட்டு போலாமே. இல்ல ராதா, எங்க அப்பா என்ன தேடுவாரு, நான் போயிட்டு வரேன். ராதா, இந்த பிரசாதத்தை கொடுமா. மகராசி அரும்மா. போயிட்டு வரதா? அடிக்கடி வாங்க. வராமையா போக போறேன். நிர்மலா, டாக்டர் சங்கரோட சிஸ்டர் இதோட மூணு வாட்டி டெலிபோன் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் உள்ள போய் சொல்ல. ஐயோ, அவர் ஆபரேஷன்ல இருக்காரு. இந்த சமயத்துல போய் டிஸ்டர்ப் பண்ணா அப்புறம் ஆபரேஷன் பேஷண்ட்டுக்கு இல்ல, நமக்கு தான். நான் மாட்டேன். ப்ளீஸ் கொஞ்சம்.